ஊருக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த குழுவே வந்து ஊருக்காரங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முதல்லையே வந்து வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிடுறேன். ரமணா வந்து ஏற்கனவே பேசும்போது சென்டிமெண்ட்டாக சொன்னாங்க, அவர் செஞ்சுரி அடித்த மாதிரி கிரிக்கெட்டில் அடித்த மாதிரி இந்த படத்தை மூலமாகவும் இனிமேல் அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் விக்ரம் மாதிரி வரணும், லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அந்த வாழ்த்து அவருக்கும் நல்லபடியாக கண்டிப்பாக மனசார வாழ்த்திருக்காங்க, அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும். அதே மாதிரி வந்து சாய் அப்படிங்கிற ரிசாலா இப்போ பேர் மாற்றிக்கிட்டார் சாய், ஏன்னா எங்கூட முன்னால் என்னோடய படங்கள் எல்லாம் வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, மியூசிக்கில் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு இது முதல் படம், அவரும் நல்லா வரணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லுவாங்களே சம்பத், அவர் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்லா வந்துடுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சூரலா சித்திரங்களில் எம்ஜிஆர் அவர்கள் பாட்டை வந்து சூரலா சித்திரங்களில் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணேன். இன்றைக்கியும் நல்லா நல்லபடியாக இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த சென்டிமெண்ட்டில் இவரும் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கரெக்டாக அந்த பாட்டை போய் யூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய பாட்டு. ஸோ புரட்சித் தலைவர் அவருடைய பாட்டு வந்து போட்டதுனால கண்டிப்பாக வந்துடுவார். அப்புறம் ரெண்டாவது சென்டிமெண்ட்டாக அவர் வந்து என்னென்னா எல்லோரும் பேசுகிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காரு பாருங்கள், அதுலேயே அவர் வந்து யோசனை எந்த அளவுக்கு அவர் திங்க் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அவர் கண்டிப்பாக வந்துடுவார், அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவரோட ரொம்ப பாராட்டை விட நன்றின்னு சொல்லி சொல்ல வேண்டியது வந்து பேசக்கூடிய தயாரிப்பாளர் அவர் மிஸ்டர் சக்திவேல், பேசாத தயாரிப்பாளர் பழனிசாமி அவர்கள் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ எதுக்கு அவங்கள மெயினாக சொல்ல வந்தேன் அப்படின்னா ரொம்ப நன்றிக்குரியவங்கன்னு போன வாரத்தில் கூட பாக்யாவுக்கு வந்து ஒரு ஜோக் வந்தது, என்னென்னா டாக்டருக்கும் சினிமா டைரக்டருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருந்தது, நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் என்னவா இருக்கும் அப்புறம் பதில் படிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சரியாக மைண்டுக்கு வரல டாக்டருக்கும் சினிமா டைரக்டருக்கும் என்ன ஒற்றுமை அப்படிங்கிறது. அப்புறம் மறுபடியும் சரி எதுக்கு படிச்சுட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணு உள்ளே பார்த்தேன், ரெண்டு பேருமே தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு வச்சு தான் கொள்ளுவாங்க அப்படின்ட்டு பிரமாதமான ஒரு கிரிட்டிக்ஸ், அதாவது நக்கல்னா அப்படி ஒரு நக்கல். அது இப்போன்னு இல்லை, அந்த காலத்தில் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் கூட இருந்திருக்கேன். ஏன்னா நானும் சுந்தரராஜன்லாம் ஊரில் நாடகம் போட்டிருப்போம், சுந்தரராஜன் ஒரு நாடகம் ரிகல்சர் நடந்துகிட்ருக்குது. அப்போது முன்னால் ஒருத்தர் அப்படியே உட்காந்துட்டுருந்தான், எல்லாம் சீரியஸாக நடிச்சிட்ருக்காங்க, அதில் ஒரு அப்பா கேரக்டர் ஒரு பொண்ணும் பேசிகிட்ருக்காங்க. என்னப்பா இது எப்படிப்பா அப்படி நடந்தது, என்னால் நம்பவே அப்படின்னு பா சொல்லுங்க அப்பா எப்படிப்பா அப்படி நடந்தது அப்படின்னு உடனே அப்பா சொல்லுவார், அது ஏம்மா கேட்குற அது ஒரு பெரிய கதை அப்படிம்பார். உடனே முன்னால் இருக்க எந்திரிச்சு அந்த கதையாவது சொல்லுப்பா, அதாவது நல்லா இருக்கா கேட்கலாம், இந்த கதைக்கு அதை எவ்வளவோ பெட்டராக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சொல்லு அப்படின்னா அதோட நாடகம் ஆப்பாகி போச்சு. அந்த மாதிரி சினிமாவில் நக்கல் அடிக்கிறதுங்கிறது வந்து அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி நிறைய வாய்ப்பு இருக்குது. ரஜினியே சாதாரணமாக இருந்தால் வந்தார், எல்லா சின்ன ரோல்லேருந்து நடித்தார், அதுக்கப்புறம் வில்லனா நடித்தார், எல்லாம் பண்ணார். ஸோ இப்போ இந்த காலகட்டம் வந்து எல்லாருமே ரஜினி ஸ்டைலில் எங்கே போகிறது எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து சக்திவேல் அவர்களும் பழனிசாமி அவர்களும் ஒரு ரமணா மாதிரி அப்கமிங் அந்த ஒரு ஹீரோவை வச்சுக்கிட்டு ஒரு புது டைரக்டரு சம்பத் ஆரம்பம் அவர்களுக்கு வந்து தைரியமாக பணத்தை போட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அவங்களுக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா சினிமாங்கிறதுல வந்து இப்போ சமீபத்தில் கூட லாரன்ஸு ராகவேந்திரா லாரன்ஸ் அந்த படம் பார்த்தேன். அதாவது ஒரு டெக்னிக்கலாக வந்து அந்த படத்தில் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சது, அவர் தான் ஹீரோ, எல்லோரும் இன்றைக்கி ரஜினி ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு கதை வேணும் இப்படி வேணும் அப்படி வேணுட்டுருக்காங்க. லாரன்ஸ் அந்த படத்தில் டைரக்டர், ஆனால் அவர் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500 அடிக்கு ஒன்லி சரளாவையும் தேவதர்ஷினியும் மட்டும் 1500 அடி விட்டார் அந்த படத்தில். அவர் ஹீரோ, அவர் நினச்சிருந்தா என்ன நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கவே இல்லை, இந்த இடத்துக்கு இவங்க போதும் அந்த 1500 அடி 2000 அடி வந்து அவரே காணாங்க. அந்த ரெண்டு பேரை மட்டுமே பண்ணியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு அப்ளாஸ் வாங்கி பிரமாதமான கிளாப்ஸு, அவ்வளோ பிரமாதம் அது. ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, அதனால் எல்லாருமே வந்து ஸ்கிரிப்டை நம்பி வந்தால் போதும் ஒழி எல்லோரும் ரஜினி ஆகணும் அதாகணும் இதாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா எல்லோரும் படிப்படியே ஒரு படியில் ஏறி அடுத்து ஒவ்வொன்றா ஒன்றா மேலே போக முடியும். அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இத்தனை பேர்த்த வந்து சம்பத் அவர்கள் வந்து எனக்கு வந்து இவர் சம்பத்துக்கு பேசாமல் சுந்தரராஜனையும் பிஆர்ஓ வச்சுக்கலாம். ஏன்னா சுந்தரராஜன் தான் எனக்கு அவ்வளோ ஃபோன் அடித்தாப்புல,
கொச்சியில் இருந்தாலும் ஃபோன் அடிச்சு எப்பா மறந்துடாதப்பா வந்துருப்பா அப்படின்னாப்ல. கோயம்புத்தூருக்கு வந்தாலும் சுந்தரராஜன் துரத்துறாப்புல, இங்கே மெட்ராஸ் வந்தாலும் துரத்திட்டு இருந்தாப்புல. ஆனால் சம்பத்தையும் நான் பார்க்கல, சக்திவேல் அவர்களையும் பார்க்கல. சுந்தரராஜ் மட்டும் அட வந்துடுறையா விடு வந்துடுற கண்டிப்பாக வந்துடுறேன், இல்லை மறந்துடாதப்பா நம்ம ஊருக்கார பேளமேட்டுக்காரன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுந்தரராஜன் சரி நம்ம ஊருக்காரன்னு சொல்லிட்டு இல்லை கண்டிப்பாக இங்கே தான் இருக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னா. அப்புறம் அதை விட ரொம்ப காமெடி என்னென்னா, ஒன்றாந்தேதியே நான் ரெடி ஆகிட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. என்னென்னா இன்றைக்கி போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா என் சண்டை வந்து டாடி ஊருக்காரங்கன்னு ஒரு பாஸ் இருக்க வேண்டியது, அதுக்காக இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா 4ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கு 1ஆம் தேதியே காலையில் எழுந்துச்சு ரெடியாக வாங்கலான்னு. இல்லைடா இன்றைக்கி தான் ஃபங்க்ஷன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரமணா என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லியிருக்காப்புல 4ஆம் தேதி தான். இல்லை இல்லை 1ஆம் தேதி நேற்று கூட நான் சக்திவேல் பேசினார், சம்பத் பேசினார், நாளைக்கு 9:30க்கெல்லாம் கரெக்டாக வந்துடுறேன்னு சொன்னேன் அப்படின்னா. அப்புறம் இல்லை டாடி எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் இதெல்லாம் எடுத்து காமிச்சாப்புல. அப்புறம் தான் ஓஹோ இவ்வளோ அவசரப்பட்டு போனோமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஸோ ஊர் கண்டிப்பாக என்ன, ஊர்லேருந்து வந்து கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் பேர் வாங்கியிருக்காங்க, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சம்பத் அவர்களுக்கு வந்து சினிமா உலகம் சொன்ன மாதிரி வந்து அவர் ஏதோ புஸ்தகமே போடலான்னு சொல்லி நம்ம கமலா தேர் சார் நல்லா கரெக்டாக சொன்னார் அவர். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கூட்டம் சேர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து மனசார உங்களை பாராட்ட வந்திருக்காருங்க போது கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வருவீங்க. அப்புறம் ஒன்று வார்த்தை சொன்னீங்கல்ல சார் இவங்ககிட்டலாம் ஏன் கதை சொல்லுன்னு, ஏன்னா நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் கதை சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைலாக் ரொம்ப நல்லா சொன்னார், கண்டிப்பாக நம்ம ஊருக்காரங்க பேர் உங்கள் பேரெல்லாம் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அதை கண்டிப்பாக செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து இனிமேல் படமாகவே பார்த்துக்கிறேன், இனிமேல் கதை கேட்குறத விட படமாக பார்த்துக்கிறது பெட்டரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் இந்த டோட்டல் யூனிட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். காசு இல்லாமல் கூட ஒரு கலைஞனால் வாழ்ந்துட முடியும், கைத்தட்டல் இல்லாமல் ஒரு கலைஞனால் வாழவே முடியாதுங்க. ஸோ என்கரேஜ்மெண்ட், உற்சாகங்கிறது தான் ஒரு கலைஞனுக்கு முக்கியம். ஸோ நான் கலைஞன் கிடையாது, கலைஞனாக முயற்சி பண்ணிகிட்ருக்கவன். என்னை உற்சாகப்படுத்த வந்த திரையுலக ஜாம்பவான்கள் இவங்களெல்லாம் திரையிலையும் போஸ்டரில் பேரும் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க இருக்க மேடையில் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை பேர் என்னை மதித்து வந்ததுக்கு நான் நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. காலம்புரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்னை மதித்து வந்த அத்தனை திரையுலக இயக்குநர்கள், ஜாமவான்கள், நடிகர்கள், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரு 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 படம் பண்ணுற இயக்குனர் நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு முடிவு ஒரு 10,000 ரூபாய் டொனேஷனாக நம்ம சங்க நிதியாக இது பண்ணேன். ஸோ என்னால் முடிஞ்சது என்னோடய முதல் படத்தில் 10,000 ரூபாய் நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு பொருளாளர் ஜனநாதன் சார் கிட்ட நான் தரேன். அரசாணி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எல்லாரும் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறின்னு முடித்தாங்க, என்னால் அப்படி முடிக்க முடியாதுங்க. ஏன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை தந்ததுக்கு பழனிசாமி அண்ணனுக்கும் சத்யானனுக்கும் நன்றி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆக்டராக ரசித்து ஒரு ஒரு லெஜெண்டரி டைரக்டர் என் நண்பனோட அப்பா பாக்யராஜ் அங்கிள்க்கு அவர் ரிலீஸ் பண்ணி என் நண்பர்கள், என் வெல்விஷர்ஸ், என்னோடய டீம்மேட்ஸ், சென்னை ரைனோஸோட டீம்மேட்ஸ், ஹீரோஸ் அவங்க வாங்க போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இங்கே வந்திருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு நடிகையும் அவர் படத்தில் ஒரு சின்ன கேரக்டராக கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கிற பாலா சார், பிக் ஃபேன் ஆஃப் ஹிம், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். அண்ட் நோன் ஃபார் சிம்பிளிசிட்டி அண்ட் ஹானஸ்டி, ஜனநாதன் சார், சுந்தரராஜன் சார், விசு சார், இங்கே இருக்கிற மற்ற எல்லா இயக்குநர்கள் எனக்கு எல்லோருமே சொல்ல எப்படி வேறு ஃபஸ்ட்டு யாராச்சும் எனக்கு என்னோடய கேரியரில் என்னோட இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஹெவியான ஒரு கேரக்டர், ஒரு பொறுப்புள்ள கேரக்டர் நான் அதில் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தோட டைரக்டர் சம்பத் சாருக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் பழனி சார் அண்ட் சக்தி சாருக்கும், இந்த படத்தோட மேனேஜர் மூர்த்தி சார், அவர் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப அந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரை பற்றி புதுசாக ஒரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா, ஹீ இஸ் அ வெரி குட் ஆக்டர். இப்போ தான் சுந்தரராஜன் சார் சொன்னார் இந்த மாதிரி அவரோட ஃபாதர் வந்து இஸ் ஆல்சோ அன் ஆக்டர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சம்பத் சார் வந்து இஸ் எ பிரில்லியன்ட் ஆக்டர். இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் அவரை நடிக்க சொல்லி அவரை பார்த்து ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி தான் நான் பண்ணியிருப்பேன். அவரோட சாயல், அவரோட பாடி லாங்குவேஜ் எனக்கு நிறைய இருந்திருக்கு இந்த படத்தில். நான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் எனக்குள்ளேயே நான் பார்த்தேன். எவ்வளோ செலவானாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் இதுக்கு இந்த படத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே இவ்வளோ கேட்டால் இவ்வளோ தந்தாங்க.
ஸோ அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசு, ஐ மீன் கேமராமேன் ஃபஸ்ட்டு இந்த படம் முதல் படம், ஆர்ட் டைரக்டருக்கு முதல் படம், ஃபைட் மாஸ்டருக்கு முதல் படம், டைரக்டருக்கு முதல் படம், எனக்கு ஒரு பிரேக் கண்டிப்பாக தேவை. ஸோ எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல பிரேக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு என் மேலே நம்பிக்கை வச்சு நிறைய இங்கே இருக்கிற நிறைய பத்திரிகை நண்பர்கள், சேனல்ஸ் எல்லாருக்கும், நீங்கள் எல்லோரும் என் படம்லாம் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக நீ என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வருவேன்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் எல்லாருமே எப்பயுமே கொடுத்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ் கூட இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ஐ ஃபீல் வெரி எமோஷனல், தேங்க்ஸ் அ லாட், என் மேலே நம்பிக்கை வச்சது ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துக்கு நான் உள்ள வரைச்ச ஃபஸ்ட்டு பாட்டு நான் பார்க்கல, ரெண்டாவது பாட்டு தான் நான் உள்ளே நுழைஞ்சேன். அந்த பாட்டிலேயே ஒரு ஸ்பீடு தெரிஞ்சுது. அந்த ஸ்பீடை வந்து அந்த ஆர்டிஸ்ட்டும் கன்சர்ன்ட் ஆர்டிஸ்ட்டும் கொடுத்துருக்கிறார், இயக்குனரும் கொடுத்துருக்கிறார், ஒளிப்பதிவாளரும் கொடுத்துருக்கிறார், பாடலாசிரியரும் கொடுத்துருக்கிறார், எழுதினவரும் கொடுத்துருக்கிறார். இட்ஸ் வெரி குட் சாங். ஆனால் அந்த பாட்டு மனசில் ஒரு சின்ன ஒரு கிளேசத்தை எனக்கு ஏற்படுத்தது. காரணம் என்னென்னா, நான் வந்து இந்த மாதிரி இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த கார்டெல்லாம் வச்சு நான் வாழ்க்கை நடத்துகிறேன், வந்து கிட்டத்தட்ட 66 வயசாச்சு, கையில் கேஷ் இருந்தால் வாழ்க்கையை நடத்துவேன், இல்லைன்னா நடத்த மாட்டேன். இப்போ நான் அந்த சோலிங்கன்னு ஒரு பக்கம் போயிட்டதுனால அந்த இடத்துலலாம் படம் பார்க்கணுன்னா அந்த அட்வான்ஸ் புக்கிங் கிரெடிட் கார்டு தான் தேக்க வேண்டியிருக்கு. எங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது, டெபிட் கார்டும் கிடையாது. என் பொண்டாட்டி பிராணனை வாங்குகிறான், ஏதாவது ஒரு கார்டு எடுத்து தொலைங்கன்னு. நான் முதல்ல அவளுக்கு இந்த காந்தி கணக்கு படத்தை காட்ட போகிறேன். இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை பற்றி நீங்கள் நல்லா சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களெல்லாம் ஒரு வெற்றியை எதிர்பார்க்கிறீர்கள் மக்கள் மத்தியில். இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒரு வெற்றியை எதிர்பார்க்கிறேன் என் வீட்டுக்குள். இந்த சாங் நான் பார்த்தேன், வெரி குட் சார், நல்ல மெசேஜ் கொடுத்துருக்குறேங்க. திடீர் நடுவில் எம்ஜிஆர் நடுவில் வந்தது, கிரெடிட் கார்டு நான் வாங்க நான் இதை தரேன் இதை தரேன் சொன்னது, பணம் கொடுக்கலனாக்கா என்ன மாதிரி நடந்துக்கிறாங்கங்கிறதெல்லாம் வெரி குட் மெசேஜ். மெசேஜோட படத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் விருப்பப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் மனதார ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். அதில் கடைசியில் வந்து அவர் சொன்னார், வந்து டைரக்டர் சொன்னார், படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ப்ரொடியூசரை பற்றி ஹாஃப் அன் அவர் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னாரு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொடியூசரை பற்றி 1 ஹவர் பேசுவாங்க, ஆனால் வித்தியாசமாக பேசுவாங்க, வேறு மாதிரியாக பேசுவாங்க, தப்பு தப்பாக பேசுவாங்க. ஆனால் நல்லபடியாக பேசுகிற ஒரு ப்ரொடியூசர், நல்லபடியாக பேசுகிற ஒரு இயக்குனர், இரண்டு பேருக்கும் அவர்கள் தலைமைக்கு மிகப்பெரிய வெற்றி படம் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விசு சார், பாக்யராஜ் சார், சுந்தரராஜ் சார் உட்பட்ட இந்த அவைக்கும் பார்வையாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். காந்தி கணக்கு, இது பணம் படுத்தும் பாடு, அதை பற்றிய ஒரு படம். கடவுள் படைத்தவுடன் மனிதன் படைத்த ஒரு குட்டி சாத்தான் இந்த காசு தான் என்று ஒரு பாடலில் நான் ஒரு வரி அறிந்தேன். அதை போலவே எப்படி கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பன் சொன்னானோ, அந்த கடனை மையமாக வைத்து ஒரு திரைக்கதை கதை வசனத்தோடு நமது சம்பத் ஆறுமுகம் செய்திருக்கிறார். என்னுடைய பாடல்கள் அதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றன. ஞாயிறு திங்கள் செவ்வா நான் கேட்டேன் கைமாத்து, போயா புதன் வியாழன் பார்ப்போம் நான். ஞாயிறு திங்கள் செவ்வாய் நான் கேட்டேன் கைமாத்து, போயா புதன் வியாழன் பார்ப்போன்னா, வெள்ளி சனியும் போச்சு கடன் ஆளி வாழ்க்கையில் உள்ள சனி என்னைக்கு போகும் என்று ஒரு கவிதை இருக்கிறது. ஆக கடன்பட்ட நெஞ்சம், அந்த நெஞ்சத்துக்கு தான் தெரியும். அதை அழகாக திரைக்கதையிலே சம்பத் ஆறுமுகம் சொல்லியிருக்கிறார். இந்த படமும் பாடலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. காரம் லோனும் எப்படி ஆகிப்போச்சுன்னா, சோறும் மீனும் எப்படி வந்து நமக்கு முக்கியமோ அந்த மாதிரி காரும் மீனும் ஒரு கனவாகிப்போச்சு. அதில் வர பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை இவர் நம்ம ஐஏஎஸ் பேசும்போது சொன்னாங்க, ஒரு விழிப்புணர்வான படம் எடுக்கணும், அதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடமையை இந்த டைரக்டர் ரொம்ப சரியாக செஞ்சுருக்காருன்னு பாட்டுகளை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். இடையில எம்ஜிஆர் வந்த உடனே அது ஒரு ஒரு பார்த்துக்கிட்டேன், எல்லாருக்குமே ஒரு கிரிப்பாச்சு. இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு எம்ஜிஆரை கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணும்போது தெரியுது, கமர்ஷியலாகவும் இவர் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுது. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வணக்கம். மேடையில் உள்ளவங்களும் சரி, எதிரில் உட்காந்துருக்கவங்களும் மன்னிச்சு போகிறோம் காலதாமதமாக வந்ததுக்கு. இந்த படத்தின் பாடல்களும் படமும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி.